ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாது சிசி கிச்சன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலில் குழந்தைங்களோட ஃபேவரட் வேர்க்கடலை சட்னி தான் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக எவ்வளோ இட்லி எவ்வளோ தோசை சாப்பிட்றோம்னே தெரியாது, அந்தளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலை லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சியில் அரை கப் அளவுக்கு நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்திக்கிறேன். ஒரு கால் கப் பொட்டுக்கடலை சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய், ஆறு பல் பூண்டு, ஆறு பச்சை மிளகா கீறிட்டு சேர்த்திக்கலாம், இல்லைனா வந்துட்டு பச்சை மிளகா வெடிக்கும். இது கூட சின்ன பாக்கு சைஸுக்கு புளி சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சாதான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அடுத்து தான் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கிறேன், கொஞ்சமாக வெள்ளை சேர்த்திக்கிறேன். நம்ம நிலக்கடலை பித்தம், வெள்ளம் வந்துட்டு அந்த பித்தத்தை எடுத்துரும், அதனால தான் நம்ம சேர்க்குறது. இப்போ ஃபஸ்ட்டு குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நைஸாக இது மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னியை வந்துட்டு நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னியை பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு அலசி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதுமானது. இப்படி இருந்தால் தான் இட்லி தோசை தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். ஒரு கரண்டி வச்சுட்டு ஒரு டீஸ்பூனாக எண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், ஒரு நாலு வரமிளகா போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு நம்ம சட்னியில் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், சட்னி பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா சூடாக இட்லி ஊற்றிருக்கேன். இட்லி பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி சாஃப்டாக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. ஒரு அஞ்சு இட்லி வச்சுக்கலாம். இது கூட நல்லா மொறு மொறுன்னு ஒரு தோசை ஊற்றிருக்கேன், அது வச்சுட்டு இந்த சட்னி வச்சுட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு இந்த அஞ்சு இட்லி ஒரு தோசை பத்தாது. நம்ம இன்னும் கூட கேட்டு கேட்டு சாப்பிடுவோம், குழந்தைங்களும் இன்னும் நிறைய சாப்பிடுவாங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சட்னி வந்து ருசியாக வரணும்னா நீங்கள் ஒன்றே ஒன்று பார்க்கணும். புது நிலக்கடலைனா நம்ம கடையில் வாங்கும்போதே பார்த்தா தெரியும், பிங்கிஷாக இருக்கும். அதை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு நிலக்கடலை மட்டும் வச்சு அரைச்சோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவே பழைய நிலக்கடலைனா கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பழைய கடலைனா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். நம்ம வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு டைரெக்டாக சட்னி அரைச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. எப்போவுமே பழைய நிலக்கடலை சட்னி அரைக்கும்போது அரை கப்பு நிலக்கடலைக்கு ஒரு கால் கப்பு பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னி அரைச்சி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. குழந்தைங்கள்ருந்து பெரியவங்க வரலும் நிலக்கடலை சட்னினா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் களி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நிலக்கடலை சட்னி ரெண்டு மூணு மெத்தடில் அரைக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்கு கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. அது இல்லாமல் டிஃபன் சட்னிஸ்ன்னு நிறைய கொடுத்துருக்கேன், அதுவும் லிங்க் கொடுக்குறேன், அதுவும் தேவைப்பட்டால் பார்த்துக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம். நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.